நம்ம செய்ய போறது சிக்கன் சுக்கா. அதுக்கு தேவையான பொருட்கள் சிக்கன் எவ்வளோ தேவையான அளவு வச்சுக்கலாம், ஒரு 300 கிராம் டு 400 கிராம். 2 கட் பண்ண கிரீன் சில்லி, லெமன் ஜூஸ் 1 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது 1 ஸ்பூன் வச்சுக்கலாம். தயிர் 2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். மஞ்சள்தூள் தேவையான அளவு, தனியாத்தூள் மிளகாய்த்தூள் தேவையான அளவு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம இதெல்லாம் சிக்கனில் போட்டு மிக்ஸ் பண்ணி போட்டுக்கலாம். தயிரையும் போட்டுக்கலாம், சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணி மேரினேட் பண்ண போகிறோம். 1 ஹவர் ஃப்ரிட்ஜில் மேரினேட் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுப்பேன். இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு மேரினேட் பண்ண போகிறோம். 1 ஹவர் ஊற வைக்க போகிறோம். வச்சுட்டு அப்புறமா நம்ம மீதியை ஸ்டார்ட் பண்ணலாம். சிக்கன் சுக்கா செய்யறதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். பட்டை கிராம்பு எடுத்து வச்சுருக்கோம், பெப்பர் வடை, அப்புறம் வரமிளகா தாளிக்கிறதுக்கு, இஞ்சி பூண்டு, வெட்டி வச்ச தக்காளி துண்டு, அப்புறம் வெங்காயம் அதை இறக்கி வச்சுக்கிறோம். தேவையான அளவு கொஞ்சோண்டு கருவேப்பிலை, கடைசியாக போடுறதுக்கு கடலை மாவு. ஃப்ரிட்ஜில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம், சிக்கன் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ ஒன்றா போட்டு வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் பெப்பர் பட்டை கிராம்பை ஆட் பண்ணிக்கலாம். அது ஒரு பொறி பொறிக்கட்டும். கொஞ்சம் இப்போ வரமிளகாயை போடுவோம். வெங்காயம் போடலாம். சரியா வெங்காயம் பண்ணலாம். அதையும் கொஞ்சம் வளர்த்துக்குவோம். வெங்காயம் வதங்கிட்டது, கட் பண்ணிட்டு தக்காளியை போட்டுக்கலாம். அதையும் போட்டு நல்லா வதங்கிடலாம். மேரினேட் பண்ண சிக்கனை இதோட ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா போட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கட்டும். வேண்டும் என்றால் கொஞ்சம் எண்ணெயை ஆட் பண்ணிக்கலாம் வதக்கிறதுக்கு. ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா என்ன பண்ணலாம்னா, நம்ம அது கொஞ்சம் பாயில் ஆகணும்ல, அதுக்கு வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 1/2 டம்ளர் ஊற்றிக்கிட்டு மூடி கொஞ்சம் வேக வச்சிடலாம். நல்லா சுட்டாயிடுச்சு. இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டுக்கலாம் இது கடலை மாவு, கடலை மாவு, கொஞ்சம் கருவேப்பிலை, கடலை மாவு போட்டு வரைக்கும் கொஞ்சம் நல்லா வந்துடும். சுத்தா ஃப்ரையா கிரேவி வேணும்னா நீங்கள் கடலை மாவு போட வேண்டியதில்லை. உப்பு காரணம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க இதுக்கு முன்னாடியே. ஏன்னா உப்பு வந்து நம்ம மேரினேஷனில் போட்டது தான், இதில் வந்து உப்பு போடல, கேரட்டாக இருந்தாலும் நாங்கள் போடல. உங்களுக்கு வேணும்னா உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரை ஆனது இறக்கி வச்சுக்கலாம். சிக்கன் சுக்கா தயார். இப்போ நம்ம
ரொம்ப ஆவலை எதிர்பார்த்த சிக்கன் சுக்கா ரெடி ஆகி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்க, அருமையா இருக்கு. என்ஜாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஃபர்ஸ்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம இந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க.